Long awaited, he will never return. In Europe, he will appear in Asia, one of the leak issued from the great Hermes. And he will grow over all the kings of the East. குவாட்ரின் வந்து 75X-ல வந்து இன்னும் திருப்பி ஒன்றாவது பதிவு பண்ணுதாங்க. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அவர் திரும்பி வரமாட்டார். ஐரோப்பாவில் அவர் ஆசியாவில் தோன்றுவார். அதாவது எங்கே திரும்பி வரமாட்டார், நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அவர் திரும்பி வரமாட்டார் ஐரோப்பாவில், சரியா? அவர் ஆசியாவில் தோன்றுவார். கிரேட் ஹெர்மன்ஸில் இருந்து வழங்கப்பட்ட லீக் ஒன்று அவர் கிழக்கின் அனைத்து ராஜாக்கள் மீதும் வளரும். சக்கரவர்த்தி அந்தஸ்து இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. கிழக்கின் அனைத்து ராஜாக்கள் மீதும் வளரும் அப்படின்னா ஐரோப்பியா கண்டத்தை கையில் எடுக்காங்க, ஹெர்மன்ஸ் தீவை வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கு அடுத்தாக்கில் பார்த்தோன்னா அவங்க வந்து சரி பண்ணிட்டு ஐரோப்பியா விட்டு வெளியேறுறாங்க. இந்த விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க ஆசியாவில் பிறப்பாங்க அப்படின்காங்க, தோன்றுவார்னு தான் சொல்லியிருக்கு. ஆசியா கண்டத்தில் தான் அந்த பெரியவங்க வந்து தோன்றுவாங்க அப்படின்னு தான் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாஸ்ட்ராடாமஸ் ஐயா வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டே வராங்க. இன்னும் அடுத்தடுத்த கோட்டிங் நிறைய இருக்குது, ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1993 ஆண்டில் இந்திய கடல் ஆய்வு நிறுவனம் கோவா மேற்கொண்ட முதல் கட்ட ஆய்வுகளிலேயே பூம்புகார் நகரின் சிறப்பு வெளிப்பட்டது. இந்திய அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் சில தமிழ் பகைவர்களால் இந்த ஆய்வுகள் நிறுத்தப்பட்டன. பணப்பற்றாக்குறை என்ற காரணம் பொய்யாக சொல்லப்பட்டது. 1990களில் குஜராத்தில் உள்ள துவாரகையை அகழாய்வு செய்ய இந்திய அரசு பல கோடியை செலவிட்டது. அப்போதெல்லாம் பற்றாக்குறை பற்றி பேச்சு எழவில்லை. துவாரகையில் எதிர்பார்த்த சான்றுகள் கிடைக்கவில்லை. சிந்து வெளிக்கு முந்தைய நகரம் துவாரகை, கண்ணன் வாழ்ந்திருந்ததாக சொல்லப்படும் நகரம் என அறிவிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் பூம்புகாரின் ஆய்வுகள் தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்திவிடும் என்று சிலர் கருதியதின் விளைவாகவே ஆய்வு பணிகள் நிறுத்தப்பட்டன. தமிழகத்தில் ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட படங்கள் தமிழகத்தில் வெளியிடப்படவில்லை. மாறாக பெங்களூரில் ஒரு நாள் மட்டும் கண்காட்சியில் காணப்பட்டது. இப்படங்களும் ஊடகங்களில் வெளியிடப்படாமல் தடுக்கப்பட்டன. இந்திய தொலைக்காட்சியில் இந்த ஆய்வு படங்களை காட்ட அனுமதி வழங்கப்படவில்லை. தங்களது ஆய்வு முடிவுகளை இந்தியாவில் வெளியிட இயலாமல் போனதால் இங்கிலாந்து நாட்டு ஆய்வாளர்கள் நொந்து போனார்கள். கோவாவில் உள்ள இந்திய கடல் ஆய்வு நிறுவனம் உரிய பதிலை தரவில்லை. தமிழரின் வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்கான வேலைகளில் சில ஆதிக்க சக்திகள் முன்னின்று செயல்படுவதை தடுத்து நிறுத்த எவரும் முன்வரவில்லை. மேற்கொண்ட எந்த வெளிநாட்டு நிறுவனமும் இந்த கடல் பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. திட்டமிட்டே தமிழரின் வரலாறு மறைக்கப்படுகின்றது என்பதற்கு கடந்த கால நிகழ்வுகள் சான்றாக உள்ளன. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணதுக்கு விரும்புறோம். என்னன்னா கடல் வழியா நமக்கு வந்து நிறைய போக்குவரத்து இருக்கு. அது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து காவேரி பூம்பட்டினம் அது போன்றதில் வந்து கடல் வழி சாலைகள் வந்து நிறைய வந்து போக்குவரத்துகள் வந்து அமைச்சிருந்திருக்காங்க நம்ம மூதாதையர்கள். அதான் வந்து கப்பல் ஓட்டிய வாவுசி ஐயா சிதம்பரமாஜி முக்கியமான ஒரு மூதாதையர். அப்படி வந்து கப்பல் கடல் வழியை வந்து கடலை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து போக்குவரத்துக்கு மக்கள் போக்குவரத்துக்கு இது வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்த முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த கடல் போக்குவரத்து பாருங்க, கடல் வழியாக ட்ராவல் பண்ணி போகிறதுக்கோ கடல் வழியாக பூங்காக்கள் அமைக்கிறதுக்கோ கடலை ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்குறதுக்கோ உண்டான எந்த முயற்சியும் நம்ம வந்து இது வரைக்கும் இல்லை. அது ஒரு ஏன்னா மூன்று பக்கமும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்த பகுதி. இப்போ கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும்
கடல் ஓர மாவட்டங்கள் வழியா நம்ம வந்து போட்டிங், அதாவது வந்து பயணிகள் பயணிச்சு சென்று செல்றதுக்கு, அதாவது வந்து வெளியில் உள்ள சுற்றுலா பயணிகள் வந்து சென்னை டு கன்னியாகுமரி கடல் பயணமா செய்யறதுக்கு எந்த ஏற்பாடுகளும் இது வரைக்கும் பண்ணவும் இல்லை, எந்த அரசும் அதுக்கு முற்படவும் இல்லை. என்னன்னா இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு பொருட்டாவே இது பண்ணல, மக்களை மதிக்கவே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து அப்படின்னுட்டு போவதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையிலேயே இல்லை, அப்படின்னு ஸ்டக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கிற விஷயம். எங்கள் அன்பான தலைவர்களே, மக்களுக்கு நல திட்டங்களை செய்யும் தலைவர்கள் கடலோர பகுதியில் இது போன்ற அறமான திட்டங்களை, தலைமுறை தலைமுறையாக வாழ்த்தக்கூடிய திட்டங்களை அறிவித்து அதை உடனே செயல்படுத்தி கொடுங்கள் தலைவர்களே. இது ஒரு அன்பான கோரிக்கையாக கூறுகிறோம் தலைவர்களே. பட்டினங்கள் தமிழர்கள், தமிழர் நாடு முதல்ல வந்து இந்தியான அப்போ பேர் கிடையாது நண்பர்களே, தமிழர் நாடு அப்படின்னு தான் அதுக்கு பேர் சூட்டியிருக்காங்க பெரியவங்க. நம்மளுடைய மூதாதையர் ஆட்சி செஞ்ச இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் ஆட்சி செஞ்ச தலைநகரம் வந்து இமயம், அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த இமயம் தொட்டு கிட்டத்தட்ட குமரிக்கண்டம் வரைக்கும் அது வந்து தமிழர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்திருக்கு நண்பர்களே. அந்த நேரத்தில் பழமையான காலத்தில், அதாவது பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க கன்னியாகுமரிக்கு நேர பின்னால் கீழ் பக்கத்தில் ஆப்பிரிக்கா அது இந்த பக்கம் வந்து மடகாஸ்கர் வரைக்கும், இந்த சைடில் இலங்கை, இந்த 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 பகுதியில் பழைய மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நகரமே வந்து அதில் இருந்ததுக்கு உண்டான முழு ஆதாரங்கள் இருக்குது நண்பர்கள். அது கடல் கோள்களில் வந்து மூழ்கி அது உள்ளே போனதாக தான் அதில் வந்து அந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஆஸ்திரேலியாவுக்கு இங்கே இருந்து வண்டியில் போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து இலங்கைக்கும் இப்போ இருக்க இந்தியாவுக்கும் ஒரு, அதாவது தரமட்டமாகவே இருந்திருக்கு, பயணம் செஞ்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆதாரபூர்வமான ரெக்கார்டுகள் இருக்குது. சோழர்கள் வந்து கடல் பயணம் கிடையாது, குதிரையில் பயணம் பண்ணியே அங்கே அந்த இதுக்கு போயிருக்காங்க. போய் அந்த சிங்கப்பூர், மலேசியா, அந்த ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து சோழர்கள் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சுருந்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வரைக்கும் சோழர்களுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடல்கோளுக்கு அப்புறமா அந்த இடங்கள்லாம் வந்து கடலுக்கு உள்ள போயிடுச்சு. அதோடு சேர்ந்து போனது தான் இந்த குமரி கண்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டணம் வந்து கடல்கோளுக்குள்ள இறையாயிடுச்சு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொன்மையான தமிழர் நாகரிகம் அதுக்குள்ளே பொதிந்து கிடக்குன்றது நண்பர்களே. அந்த தொன்மையான நாகரிகத்துக்குள்ளே தான் நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த முழு சரித்திர கதையும் அதுக்குள்ளே தான் இருக்குது நண்பர்களே. அதை எப்படியாவது நம்ம வந்து காட்சிப்படுத்த வேண்டும், அந்த இடங்களை நமக்கு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதில் வந்து தொன்மையான பழமையான பல வகையான கற்காலத்தில் உள்ள நிறைய பொருட்கள், மனிதர்களுடைய வாழ்ந்ததற்குண்டான அடையாளங்கள், செங்கல்கள், சுவர்கள், அதாவது வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா பிரமிக்கத்தக்க விஷயத்தில் அந்த நாகரிகம் இருந்திருக்கு நண்பர்களே. அதாவது வந்து அழகிய பட்டணம் அப்படிங்கிறாங்க. அந்த குமரிக்கண்டத்தை வந்து ஒரு அழகு வர்ணனையோடு சொல்கிறாங்க. இது எல்லாமே கடலுக்குள்ளே மூழ்கி கிடக்கின்றது நண்பர்கள். இது எல்லாமே கடலுக்குள் சென்று நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துக்கு வந்து காமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இதை செய்ய வேண்டிய நண்பர்களே. ஒரு வாட்டர் வேர்ல்டு அப்படிங்கிறதுனா கடலுக்கு அடியில் அண்டர் தி வேர்ல்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து நிறைய செய்ய வேண்டியிருக்கு நண்பர்களே. கடலுக்குள் போய் தன்னுடைய நாகரிகத்தை காட்டிய முதல் மனிதர்களாக நம்ம வந்து இருக்கணும் நண்பர்களே. அதுக்காக முழு முயற்சிகள் நம்ம செய்யணும். அந்த குமரிக்கடல், இந்த குமரிக்கடல் கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டினத்தை வெளி உலகிற்கு காட்ட வேண்டும் நண்பர்களே. தர்மத்தின் வலிமையை பற்றி ஒரு சின்ன கவி, அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள்.
ஆடு மாடு தேடினும் விமான சேனி தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? ஓடியிட்ட பிச்சையும் ஓர்ந்து செய்த தர்மமும் சாவியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே, சாவியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தனா, நீங்க வந்து ஆடு மாடு தேடி, நீங்க சொத்து சுகமெல்லாம் தேடி, சேனை மானையெல்லாம் தேடி, வீடு வாசல் எல்லாம் கட்டி, நீங்கள் வந்து வாசி தேடி ஊர் உலகம்லாம் அலைஞ்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணினாலும் உங்களுக்கு இறப்புன்னு ஒன்று வந்துட்டு வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் வந்து உங்களை வந்து காப்பாற்ற வராது, குறுக்கு வந்து நிற்காது. எது குறுக்கு வந்து நிற்கும் அப்படின்னா, ஓடிட்ட பிச்சை, ஓடி ஓடி செய்வீங்க பாருங்களா, பிச்சை பிச்சை எடுக்கிறவங்களுக்கு வந்து தர்மம் கொடுக்கறதுக்காண்டி ஓடுவீங்க பாருங்க, தெரியாம தெரிஞ்சு பேருக்காக புகழுக்காக எதுக்கு செஞ்சாலும் தர்மம் தர்மம் தானே. அந்த உகந்து செய்த தர்மம், உகந்து மனசார தர்மம் செய்யறது, அந்த மாதிரி தர்மம் செஞ்சாலும் சாவியிட்ட குதிரை போல, அதாவது டக்குன்னு வந்து நிற்குமா, சாவியிட்ட குதிரை போல தர்மம் வந்து நிற்குமே, அந்த தர்மம் வந்து உடனே வந்து நிற்கும் உங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு, அந்த தர்மத்தோட வலிமை அது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள தர்மங்களை ஓடி ஓடி செய்யுங்க, ஓடுங்க, அதுக்காக தர்மம் செய்வதற்காக ஓடுங்க, அந்த மாதிரி தர்மங்களை வந்து கையாளுங்க அப்படின்னாங்க. முகர்ந்து செய்த தர்மம் மனசார செய்யுங்க அப்படின்னாங்க. தன்னோட செல்வத்தை நாலு பங்காக்கி, தனக்கு ஒரு பங்கு, தனக்கு ஒரு நோய்க்கு ஒரு பங்கு, தர்மத்துக்கு ஒரு பங்கு, பொசிப்புக்கு ஒரு பங்கு, எவர் ஒருவர் பிரிக்கின்றாரோ அவர் வந்து மோட்சம் அடைகிறார் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு நீங்க, அதாவது 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அந்த 100 ரூபால தனக்கு ஒரு பங்கு வச்சுக்கிறாங்கம்மா, தர்மத்துக்கு ஒரு பங்கு வச்சுக்கிறாங்க, தனக்கு ஒரு நோய்க்கு ஒரு பங்கு வச்சுக்கிறாங்கம்மா, பொசிப்புக்கு ஒரு பங்கு, சாப்பிட்றதுக்கு குழந்தை குட்டிகள்லாம் காப்பாற்றணும் பாருங்க, அதுக்கு ஒரு பங்கு வச்சுக்கிறாங்கம்மா. அப்போ 2 பங்கு தர்மம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. எதுலாம் நோய்க்கு உள்ள தர்ம பணத்தையும் அந்த தர்மத்துக்குள்ள பணத்தையும் வெளியில் கொடுக்க சொல்கிறாங்க. 1 பங்கை தனக்கு வச்சுக்கிட்டு 1 பங்கை சாப்பாடுக்கு வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அப்போ 50 ரூபாயா 100 ரூபா சம்பாத்தியத்தில் 50 ரூபாயை வெளியில் கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தோம்னா நீங்காத தர்மம் கிடைக்குமா, அவங்கள வந்து சாவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காத்திருமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிடும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு கூட செய்ய வேண்டாம், 100 ரூபாய்க்கு 2000 ரூபா தர்மமாவது செய்யுங்க அப்படின்னு வேதங்களை வந்து உங்களெல்லாம் தாங்குது. ஆனால் அந்த 2000 ரூபாயையும் 5 ரூபா 2 ரூபா 50 பைசா 1 ரூபா பிச்சை காணிக்கையெல்லாம் நம்ம போட்டுட்டு தர்மம் செஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். தவறு நண்பர்களே, நீங்காத தர்மத்தை கைப்பற்றணும், நீங்காத உழைப்பு இருக்கு, அதுக்கு மேலே வந்து எல்லா மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கடமைகள் இருக்கு. அதனால தர்மங்களை மிகைப்படுத்துங்க, உங்களால் ஏண்ட அளவுக்கு ஓடி ஓடி தர்மம் செய்யுங்க, அந்த உங்களுடைய உயிர்களையும் உடம்புகளையும் தர்மம் காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க. அடுத்தபடியாக உள்ளதை அடுத்தாலும் சொல்கிறோம்.